அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல இன்னைக்கு ஒரு புது டாபிக் வந்து பார்க்க போறோம். இதுவரை நம்ம வந்து சில்லாஜிசம்ல வந்து 3-4 வீடியோஸ் வந்து போட்டுறோம். இன்னும் அதுல ஒரு வீடியோ பேலன்ஸ் இருக்கு. அது பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் வந்து பாத்துறலாம். அதோட வீடியோ வந்து நமக்கு நாளைக்கு இல்ல நான் அடுத்த நாள் வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? ஓகே. இந்த கோடிங் டிகோடிங் பொறுத்தவரையும் முக்கியமாக தெரிஞ்சு கோடிங் டிகோடிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கோடிங் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரு வேர்டு கொடுத்து அதுக்கு இன்னொரு வேர்டு வந்து சம் கோடில் வச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு பேர் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து மணி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னா மணிக்கு அல்டர்னேட்டிவாக இன்னொரு பேர் கொடுத்துருப்பாங்க, ராஜு அப்படின்னு. இப்போது மணிக்கும் அந்த ராஜுக்கும் ஏதோ வந்து சம்மந்தம் இருக்கும். அதை வச்சு தென் நமக்கு க்வெஸ்சன் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, கண்ணன் ஈக்குவல் டு வாட் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? மணிக்கும் ராஜுக்கும் ஏதோ ஒரு கோடி வச்சு அந்த ராஜுன்ற பேர் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போது நம்ம கீழே கொடுத்துருக்க அந்த ராஜுன்ற நேமுக்கு வந்து நம்ம கண்ணனுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது சேம் அதே கோடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதை தான் வந்து டிகோடிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? கோடிங் டிகோடிங் அப்படின்னா இதுதான் மீனிங். ஓகே. இதில் வந்து நிறையா மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ரீஅரேஞ்ச்மெண்ட், ரீப்ளேஸ்மெண்ட், நம்பர் கோடிங், இந்த மாதிரி வந்து சிம்பிள் கோடிங், இந்த மாதிரி வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு ஒரு மெத்தட்ஸாக வந்து ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம். ஓகே. பேசிக்காக அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஏபிசிடி ஏபிசிடிஇஎஃப் ஃபுல்லாக ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்தையுமே லைனாக எழுதிக்கோங்க. நம்மளுக்கு இந்த கோடிங் டிகோடிங் வந்தாலே அப்படின்னா அது என்ன மெத்தடில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு ஒரு ரஃப் ஷீட் எடுத்து கடகடகடன்னு நம்ம ஏபிசிடி வந்து இசட் வரையும் எழுத வேண்டிதான். ஓகேவா? இதில் வந்து நான் ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதியிருக்கேன். ஏலேருந்து எம் வரையும் ஃபஸ்ட்டு 13 லெட்டர்ஸை வந்து பிரித்து எழுதியாச்சு. ஓகேவா? எம்முக்கு அப்புறம் என் இங்கே எழுதியிருக்கேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது ஏன் அப்படின்றது நம்ம சம்ஸ் பார்க்கும்போது புரியும். ஓகேவா? NOPQRSTUVWXYZ இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போது நம்ம இப்படி போகும்போது ஏலேருந்து பின்னு போகும்போது +1, பியிலேருந்து சின்னு போகும்போது +1, இப்படி நம்ம கேல்குலேட் பண்ணோம். இப்போது ஏலேருந்து சிக்கு போகிறோம் அப்படின்னா +2. ஓகேவா? அப்படி கேல்குலேட் பண்ணோம். ஆனால் கீழே அப்படி கிடையாது. இந்த சைடை வந்து நம்ம இப்படி வச்சுக்கணும். இப்படி தான் போவோம். ஓகேவா? கீழே வந்து நம்ம ரிவர்ஸ் ஆர்டர் இப்படி வரும் இல்லையா? ஸோ என்லேருந்து +1 அப்படின்னு கேட்டால் நம்ம மேலே போயிடக்கூடாது. என்னுக்கு அப்புறம் ஓ. ஓகேவா? ஓலேருந்து +1 கேட்டால் பி. ஓகேவா? மைனஸ் ஆர்டரில் போகும்போது தான் வந்து நம்ம இந்த சைடு போவோம். ஓகேவா? அங்கே மைனஸ் ஆர்டரில் வரும்போது இப்போ ஜேலேருந்து -1 அப்படின்னா ஜேலேருந்து -1 ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இங்கே வந்து இந்த சைடு போகும். இப்போது பியிலேருந்து -1 கேட்டால் இந்த சைடு ஓ. ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். நம்மளுக்கு சம்ஸ் போட போட கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். இப்போ புரியாத மாதிரி இருக்கலாம், நம்ம சம்ஸ் பார்க்கும்போது புரியும். ஓகேவா? ஓகே. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாடல் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ரீஅரேஞ்ச் பண்ணி வந்து சில சம்ஸ் வந்து வரும். அது எப்படின்றது பார்க்கலாம். இந்த ரீஅரேஞ்சில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரீஅரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து சேம் அதே மாதிரி நான் பேர் சொன்னேன் இல்லையா, அதே வச்சுக்கலாம். எம்ஏஎன்ஐ மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வந்து லெட்டர்ஸ் இந்த நடுவில் எதுவுமே மாறாது. வேறு ஒரு லெட்டர்ஸும் ஆட் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க, எதுவுமே சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே இதை மாற்றி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. INAM இப்படி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நம்மக்கிட்ட க்வெஸ்சன் வந்து அப்போது ராஜுக்கு என்ன வரும். ஓகேவா? இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த மணிலேருந்து இந்த INAM-ஐ எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எந்த கோடில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ராஜுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் இன்னும் செகண்ட் டைப் என்னென்னா ரிப்ளேஸ்மெண்ட். அது எப்படின்னா, ரிப்ளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரையும் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இப்போது இங்கே இருக்கிற லெட்டர்ஸ் தானே ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு அப்படியே வந்தது, ஆனால் ரிப்ளேஸ்மெண்ட்டில் அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் என்ன வேணால் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? XPON இந்த மாதிரி என்ன வேணால் கொடுத்துருக்கலாம். இதுக்கும் இதுக்கும் என்ன கோடு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ராஜுக்கு என்ன வரும் அப்படின்ற, இது தான் ரீஅரேஞ்ச்மெண்ட்க்கும் ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே. நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டைகர். ஓகேவா? TIGERன்னு கொடுத்துருக்காங்க. அதை ஏதோ ஒரு ஆர்டர் கோடிங், ஏதோ ஒரு கோடிங் யூஸ் பண்ணி REGIT அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஓகேவா? APPLE ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த கோடு வந்து எது யூஸ் பண்ணி நம்ம REGITன்னு எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம டீகோட் பண்ணி இந்த ஆப்பிளுக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நான் வந்து க்வெஸ்சனாக எழுதாமல் என்ன கொடுத்துருப்பாங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி மட்டும்தான் எழுதியிருக்கேன். க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இன்சர்ட் இன் கோட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைகரை வச்சுக்கலாம். இன் சர்டன் கோட் டைகர் இஸ் ரிட்டன் அஸ்
REGIT then how is apple is written as that code அப்படி சொல்லி கேட்பாங்க in that code அப்படி சொல்லி क्वेश्चन வரும் ஓகேவா இதே மாதிரி தான் எல்லா क्वेश्चनமே வரும் நான் வந்து வேர்ட்ஸ் மட்டும் தனித்தனியா எழுதிட்டேன் ஓகே இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் இங்க டி எங்க இருக்கு அப்படி சொல்லி பாருங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் थर्ड லெட்டர் அப்படி தான் சம்பந்தப்படுத்தி பார்க்கணும் ஓகேவா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் டி எங்க இருக்கு லாஸ்ட்ல இருக்கு ஓகே இது நம்ம பார்த்தனே கண்டுபிடிச்சிடலாம் இது ஈஸியான எக்ஸாம்பிள் தான் ஐ இங்க இருக்கு ஐ வந்து டிக்கு முன்னாடி இருக்கு ஜி அடுத்து இந்த சைடு இருக்கு இங்க இருக்கு 3rd பிளேஸ்ல இருக்கு e வந்து அதுக்கு முன்னாடி இருக்கு அப்போ நமக்கு தெரியுது இது வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல அப்படியே எழுதி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதி இருக்காங்க சோ ஈஸி அந்த கோட் தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு சோ நம்ம ஆப்பிளையும் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதினா போதும் e l p p e அவ்வளவுதான் ஓகேவா இது வந்து ஈஸியான எக்ஸாம்பிள் இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் r a t i o n ரேஷன் ஓகேவா இது வந்து டிஏஆர் என்ஓஐ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க இது என்ன கோட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்க இந்த ஆர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் பிளேஸில் இருக்குது ஏ எங்கே இருக்குது அதுக்கு முன்னாடி இருக்குது டி எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஓகேவா அப்போது அவங்க வேர்டை பாதியாக பிரிச்சுருக்காங்க ஓகேவா ஆர்ஏடிஏ வந்து ஒரு வேர்டாகவும் ஐஓஎன்னை வந்து ஒரு வேர்டாகவும் பிரிச்சுருக்காங்க நமக்கு தெரிஞ்சு போச்சு ஓகேவா அப்போது ஆர்ஏடிஏ வந்து ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க டிஏஆர்னு ஐஓஎன்னை வந்து ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க என்ஓஐ சேம் நம்ம அதே மாதிரியே தான் இங்கேயும் பண்ண போகிறோம் இங்கே லா இங்கே யூ இருக்கு இல்லையா சேம் அதே மாதிரி இதை பாதியாக பிரிச்சுட்டு யூ ஆர் பி தென் வந்து எல் ஏ டி அவ்வளோதான் ஓகேவா இந்த எக்ஸாம்பிள் புரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் FASHION ஃபேஷன் இதை வந்து எப்படி கோட் பண்ணி எழுதியிருக்காங்கன்னா FOIHSAN அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க இதை நம்ம எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ப்ராப்ளமை நம்ம சேம் அதே மாதிரி டீ கோட் பண்ணி காட்டணும் ஓகேவா ஓகே இப்போது ஃபஸ்ட் லெட்டர் எங்கே இருக்குது எஃப் ஃபஸ்ட் லெட்டரே தான் இருக்குது ஓகேவா அடுத்தது ஏஎஸ் ஏ எங்கே இருக்குது இங்கே லாஸ்டில் போயிடுச்சு ஓகே இதில் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் மாறவே இல்லை எஃப் ஃபஸ்ட் லெட்டரில் அப்படியே தான் இருக்குது என்னு லாஸ்ட்டில் அப்படியே தான் இருக்குது ஓகேவா ஸோ நம்ம அதான் இதே மாதிரி ப்ராப்ளம்க்கும் எழுதிக்கலாம் பியை அப்படியே வச்சுக்க வேண்டியதான் சேம் எம்மையும் லாஸ்ட்டில் அப்படியே வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ நடுவில் என்ன இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏ இங்கே இருக்க ஏ வந்து லாஸ்டில் போயிடுச்சு அதுக்கப்புறம் உள்ள எஸ் வந்து அதுக்கப்புறம் வந்துருச்சு அடுத்த ஹெச் அதுக்கப்புறம் அப்போது இந்த இடத்த மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க ஓகேவா சேம் நம்ம அதே கோடு இங்கே யூஸ் பண்ணி இந்த இடத்த மட்டும் ரிவர்ஸில் எழுதணும் அப்போது இங்கே என்ன வந்துடும் எஃப்க்கு பக்கத்தில் இருக்க ஏ என்னுக்கு பக்கத்தில் போச்சா அது மாதிரி பிக்கு பக்கத்தில் இருக்க ஆர் அந்த சைடு போயிடணும் ஓகேவா அப்போது இ இந்த சைடு வந்துடணும் இஎல்பிஓஆர் ஓகேவா புரியும் நினைக்கிறேன் பிஇஎல் பிஓஆர்எம் இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது ஒன்று நான் ரிவர்ஸ் சொல்லியிருக்கேன் இன்னொன்று வந்து பாதி பாதியாக பிரித்தது சொல்லியிருக்கேன் இன்னொன்று வந்து ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் அப்படியே வச்சுட்டு நடுவில் உள்ளது மட்டும் மாறினது சொல்லியிருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஓகேவா ஓகே இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் கரேஜ் கரேஜை வந்து எப்படி மாற்றிருக்காங்க UOCREGA ஓகேவா நம்ம என்ன கோட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத ஃபைண்ட் பண்ணி அதாவது கரேஜ்லேருந்து இந்த லெட்டர்ஸ் வந்து வர்றதுக்கு என்ன கோட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கோடை யூஸ் பண்ணி ஜேர்னலுக்கு என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஓகே அதான ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட் லெட்டர் தானே ஃபஸ்ட்டு பார்ப்போம் இங்கே இருக்க சி இங்கே வந்திருக்கு ஓகேவா அடுத்தது செகண்டில் இருக்க ஓ வந்து இங்கே வந்திருக்கு யூ வந்து இங்கே வந்திருக்கு ஓகேவா அடுத்தது ஆர் வந்து அதே பிளேஸில் தான் இருக்குது ஸோ நம்ம அதை மட்டும் தனியாக மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஆறுன்றது வந்து சேம் அதே பிளேஸில் தான் வந்திருக்கு அடுத்தது ஏ வந்து அங்கே போயிருக்கு ஜி வந்து ஏக்கு முன்னாடி இருக்குது இ வந்து இங்கே இருக்குது நம்மளுக்கு நான் இது தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணியிருக்காங்க நடுவில் இருக்க லெட்டரை வந்து அப்படியே வச்சுட்டு இது மூணையும் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க இது மூணையும் அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதியிருக்காங்க ஓகேவா சேம் அதே மாதிரி நம்ம இங்கே இந்த ஆரை அப்படியே தான் வச்சுக்க போகிறோம் அப்படியே வச்சுட்டு இந்த யூவை தூக்கி முன்னாடி போட போகிறோம் யூஓஜே சேம் அதே மாதிரி இங்கேயும் மாற்றணும் அப்படின்னா எல்ஏஎன் ஓகேவா புரியும் நினைக்கிறேன் ஃபஸ்ட் லெட்டரை சென்டரில் உள்ள அந்த ஆரை மட்டும் அப்படியே வச்சுருக்காங்க வச்சுக்கிட்டு முன்னாடி உள்ள மூணு லெட்டரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டில் உள்ள மூணு லெட்டரை சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க ஓகேவா இந்த எக்ஸாம்பிள்னு புரியும் நினைக்கிறேன் அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் மிஷன்ஸ் அதை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா
எம் எம் இடத்துல தான் இருக்குது, ஐஎஸ் இதெல்லாம் வந்து மாறி மாறி இருக்குது, லாஸ்ட் லெட்டர் எஸ்ஸும் வந்து அப்படியே தான் இருக்குது. ஓகேவா, அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. இந்த எம்மும் எஸ்ஸும் வந்து மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியுது. ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஓவும் இஐயும் வந்து மாற்ற தேவையில்லை, ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் நம்ம அப்படியே போட வேண்டியதான். ஓகேவா, ஓகே. இப்போது நம்ம எல்லாருக்கும் டவுட் வரலாம், இதில் நிறையா லெட்டர்ஸ் இருக்குது, இதில் வந்து அதுக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்னா அதே லெட்டர்ஸ் வராது. இந்த லெட்டர்ஸ் ஆன்லைன் மிஷின்ஸை விட ஆன்லைனில் உள்ள லெட்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு கோடு டி கோடு மட்டும்தான் ஞாபகம், கோடு மட்டும்தான் ஞாபகம் வச்சுட்டு என்ன கோடு அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம கோடு இங்கே மாற்றி எழுத போகிறோம். ஓகேவா, மற்றபடி லெட்டர்ஸ் கூட இருக்குது குறைய இருக்குது அதை பற்றிலாம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஓகே. இப்போது இங்கே வந்து ஐஎஸ்ன்னு இருக்குது, இந்த ஐ எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஐ இருக்குது, இங்கே ஒரு ஐ இருக்குது, எஸ்ஸு இங்கே ஒரு எஸ் இருக்குது, இங்கே ஒரு எஸ் இருக்குது, இங்கே ஒரு ஐ, இந்த ஐ முன்னாடி வந்திருக்கு, இங்கே ஒரு ஓ, இங்கே ஓ. இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஓ எண்ணை வச்சு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த ஐ எஸ் எது நமக்கு தெரியாது, எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ ஓ எண்ணை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓஎன் வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா, அதோட ரெண்டு பிளேஸ் மட்டுமே மாறியிருக்கு. ஸோ நம்ம இதுவும் அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா. இந்த ஐஎஸ் வந்து மாறிச்சுன்னா எஸ்ஐன் தானே மாறும், சாரி எஸ்ஐ வந்து ஐஎஸ்னு மாறியிருக்கலாம், இந்த ஐஎஸ் வந்து இங்கே எஸ்ஐன்னு மாறியிருக்கலாம். புரியும்னு நினைக்கிறேன். இந்த எஸ் வந்து அந்த சைடு போயிருக்கு, ஐ இங்கே வந்திருக்கு, அதே மாதிரி இந்த ஐ இங்கே போயிருக்கு, எஸ் இங்கே வந்திருக்கு, ஓ அந்த சைடு போயிருக்கு, என் வந்திருக்கு. சேம் இந்த கோடை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதே தான் வந்து இதுலேயும் பண்ண போகிறோம். அப்போது இந்த என்னு எல்லையும் மாற்றணும், இந்த ஐயையும் என்னையும் மாற்றணும், அவ்வளோதான். ஓகேவா, எல் என் மாற்றியாச்சு, அடுத்தது வந்து என் ஐ, அவ்வளோதான். புரியும்னு நினைக்கிறேன். நம்ம கோடு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, கம்மியாக இருக்குது, கூட இருக்குது, அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை. என்ன கோடுன்றதை தெரிஞ்சுட்டு நம்ம டீகோட் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரையும். போக போக அந்த நம்பர் கோடிங் அதெல்லாம் வர்றப்ப தான், இந்த சிம்பிள் கோடிங் இதெல்லாம் வரப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டால் ரொம்ப ஈஸியான டாபிக் இது. இதில் வந்து 3 to 5 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா, நான் கேட்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்த்தாச்சு, ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்க்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட்டோட பேசிக் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ நம்ம நேராக வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்தவரையும் நம்மளுக்கு அந்த மேலே உள்ள லெட்டர்ஸ் நம்பர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது, சில டைம் வரலாம், பட் வந்து மோஸ்ட்டாக வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் ரீப்ளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரையும் நம்ம ஃபுல்லாமே இந்த ஏபிசிடி அல்ஃபபெட் வச்சு அதோட நம்பர்ஸ் வச்சு தான் போட போகிறோம். ஓகேவா, ஓகே. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் எழுதியிருக்கேன், ரோர் அப்படின்றத ROAR-ஐ வந்து சர்டைன் கோடு யூஸ் பண்ணி URDU அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல வேறு க்வெஸ்சன் வச்சும் கேட்கலாம். இவங்க ஆனால் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த URDU-வையே இதே கோடு யூஸ் பண்ணி என்ன வச்சு எழுதி என்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஓகேவா, ஓகே. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், நான் சொன்னேன் இல்லையா, ரீப்ளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரையும் இங்கே இருக்கிற லெட்டர்ஸ்க்கும் இங்கே இருக்கிற லெட்டர்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குன்னெலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இங்கே ROAR இருக்குது, இங்கே யூஎல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம வந்து இது ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ரீஅரேஞ்ச்மெண்ட்டாக என்னென்னலாம் நம்ம குழப்பிக்க தேவையில்லை. ஓகேவா, ஓகே. இங்கே என்ன இருக்குது, ஆர் இருக்குது, இங்கே யூ இருக்குது, இங்கே ஓ இருக்குது, இங்கே ஆர் இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கே டி இருக்குது, இங்கே ஆர் இருக்குது, இங்கே யூ இருக்குது. இப்போது நம்ம எப்படி சம்மந்தப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டரையும் எப்போவும் போல் சம்மந்தப்படுத்த வேண்டியதான். ஓகேவா, ஆர் இங்கே இருக்கா, ஆர் வந்து நம்மளோட இங்கே நம்பர் எழுதியிருக்கிறதுல எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது ஆர். ஆருக்கும் யூக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு போச்சு அப்படின்னா ப்ளஸ் தானே, இந்த சைடு போனால் தான் மைனஸ். ஏன்னா எல் எம் NOPQR அப்போ நம்ம கூட்டிகிட்டே போகிறோன்னா இந்த சைடு போகிறோம். ஓகேவா, அப்போது ஆர்லேருந்து ப்ளஸ் 1, ப்ளஸ் 2, ப்ளஸ் 3, ப்ளஸ் 3 பண்ணும்போது தான் யூ வருது. ஸோ நம்ம அந்த இடத்துல அதை எழுதிக்கலாம். ஓகேவா, சேம் ஓக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓ இங்கே இருக்குது, ஆர் இங்கே இருக்குது, அப்போது இந்த சைடு தான் போகுது. ஓலேருந்து ப்ளஸ் 1, ப்ளஸ் 2, ப்ளஸ் 3, சேம் அதுவும் ப்ளஸ் 3 தான் வருது. ஓகேவா, அடுத்து இந்த ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இங்கே இருக்குது, டி வந்து இங்கே இருக்குது, சேம் அதே மாதிரி இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 1 தானே, அப்போது ப்ளஸ் 1, ப்ளஸ் 2, ப்ளஸ் 3,
ப்ளஸ் த்ரீ பண்ணும்போது, ஏலேருந்து ப்ளஸ் த்ரீ பண்ணும்போது நமக்கு டி வருது. சேம் அதே மாதிரி இங்கே ஆறுலேருந்து நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம், ஆறுக்கும் யூக்கும் என்ன ரிலேஷன்னா ப்ளஸ் த்ரீ. ஓகேவா? இப்போ நம்ம கோடு என்னன்றது கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஆரோட ப்ளஸ் த்ரீ பண்ணும்போது யூ வருது, ஓட ப்ளஸ் த்ரீ பண்ணும்போது ஆர் வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் கண்டுபிடிச்சாச்சு. சேம் அதே மாதிரி இந்த யூஆர் டியூக்கும் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இங்கே யூ இருக்குது, யூலேருந்து ப்ளஸ் த்ரீ பண்ணும்போது இந்த சைடு தான் போகணும். ஓகேவா? அப்போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ, அப்போது என்ன வருது? எக்ஸ் வருது. ஓகேவா? ஆறுலேருந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ யூ வருது. ஓகேவா? அடுத்தது வந்து டீலேருந்து ப்ளஸ் த்ரீ பண்ணுறோம், ஒன் டூ த்ரீ என்ன வருது? ஜி வருது. ஓகேவா? சேம் யூக்கு என்ன வரும்? எக்ஸ் தான் வரும். இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஓகே, அவ்வளோதான் ஆன்சர். நம்மளுக்கு ஆர்ஓஏஆருக்கு யூஆர் டியூன்னு வருது. அந்த யூஆர் டியூக்கு சேம் கோடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் யூ ஜி எக்ஸ்னு வருது. ஓகேவா? இன்னொரு சம் பார்க்கலாம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நேச்சர் கொடுத்துருக்காங்க, நேச்சருக்கு கோடு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? எம்ஏ, சாரி, ரீப்ளேஸ் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க? MAS UQE. நல்லா எப்போவுமே கொடுத்துருக்க கொஸ்டின் ரீஅரேஞ்ச்மெண்ட்டாக ரீப்ளேஸ்மெண்ட்டான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதில் எம் எங்காவது இருக்கா? இங்கே எம் எதுலேயுமே சம்மந்தமே இல்லை, கியூவும் சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கு. ஸோ சம்மந்தமாக உள்ள லெட்டர்ஸே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தால் தான் அது ரீஅரேஞ்ச்மெண்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட். எது கொடுத்துருக்கிறதுக்கு எண்ணுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா வந்து சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். இப்போது இங்கே என் இருக்குது, இங்கே எம் இருக்குது. ஓகேவா? எண்ணுக்கும் எம்முக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணிலிருந்து மைனஸ் ஒன் பண்ணோம்னா எம்மு. ஓகேவா? அதாவது பின்னாடி போகணும், LMN. ஓகேவா? எம்முக்கு அப்புறம் தான் என் வருது. ஓகேவா? அப்போது இங்கே எண்ணுக்கு முன்னாடி எம் மைனஸ் ஒன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஏ தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கே பிரச்சனை இல்லை, இங்கே ஏ தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இங்கே டி இருக்குது. டீக்கும் எஸ்ஸுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். டி எங்கே இருக்குது? டி வந்து இங்கே இருக்குது. டீக்கும் எஸ்ஸுக்கும் சேம் அதே தான், மைனஸ் ஒன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டீக்கும் எஸ்ஸுக்கும் என்ன ரிலேஷன்? மைனஸ் ஒன். ரிவர்ஸில் போகுது, இந்த சைட் போகிறது எல்லாமே மைனஸ். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், யூ யூ அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆருக்கும் க்யூக்கும் என்ன ரிலேஷன்? சேம் அதே தான், மைனஸ் ஒன் பண்ணியிருக்காங்க. இஇ அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே இருக்க லெட்டர்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஓகேவா? அப்படியே இருக்க லெட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ இருக்குது, யூ இருக்குது, இ இருக்குது. ஒன்று விட்டு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஒன்று விட்டு ஒன்று இருக்கிற எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? ஏ ஐ இ அப்படியே இருக்கு, இங்கே அப்படியே இருக்குது. ஸோ நம்ம அப்படியே எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? எண்ணுக்கு எப்படி மைனஸ் ஒன் பண்ணால் எம் வருதோ அது மாதிரி எஃப்லேருந்து மைனஸ் ஒன் பண்ணால் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போது எஃப்லேருந்து ரிவர்ஸில் தானே போகணும். ரிவர்ஸில் போனோம் அப்படின்னா இங்கே போனோம்னா இ வரும். ஓகேவா? இ சேம். அதே மாதிரி எம்மு, எம் இருக்குது. எம்லேருந்து நம்ம ரிவர்ஸில் போனோம் அப்படின்னா இங்கே தானே போவோம். ஸோ எல் வரும். ஓகேவா? ஓகே, இஏஎல் வந்துருச்சு. அடுத்து ஐ அதிலே தான் அப்படியே இருந்துச்சு. எண்ணுக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? எண்ணிலருந்து சேம் அதே மாதிரி நம்ம மைனஸ் ஒன் தானே பண்ணணும். எண்ணிலருந்து மைனஸ் ஒன் பண்ணோம் அப்படின்னா எம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் ஆன்சர். புரியும் நினைக்கிறேன். இங்கே எண்ணிலருந்து மைனஸ் ஒன் பண்ணதுனால தான் எம் வந்திருக்கு. அடுத்தது வந்து ஒன்று விட்டு ஒன்று வர லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இதுதான் கோட் அப்படின்றத கண்டுபிடிச்சி இந்த ஃபெமைன் கொடுத்துருக்கிறதுக்கு வந்து நம்ம டீகோட் பண்ணி போட்டாச்சு. ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து COULD குட்டுக்கு வந்து BNTKC அப்படின்னு சொல்லி கோட் கொடுத்துட்டாங்க. மார்ஜின்க்கும் LZQFHM அப்படின்னு சொல்லி கோட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? மோல்டிங் MOULDINGக்கு நம்ம வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வந்து மேலே போய் ஏபிசிடி வந்து செக் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா அவங்க இந்த ரெண்டுக்கும் வந்து சம் கோட் கொடுத்துட்டாங்க, அதுக்குள்ளே இந்த லெட்டர்ஸ்லாம் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டாலே போதும். எம் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. ஓகேவா? ஓ இருக்கான்னு பார்த்தா ஓ இருக்குது, யூவும் இருக்குது, எல்லும் இருக்குது, டி இருக்கான்னு பார்த்தா டியும் இருக்குது, ஐ இருக்கான்னு பார்த்தா ஐ இருக்குது, என்னும் இருக்குது, ஜி இருக்கான்னு பார்த்தா ஜி இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிற கொஷின்ஸ்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்தந்த லெட்டர்ஸ்க்கு என்னென்ன லெட்டர்ஸ் இந்த சைடு வருது அப்படின்றத பார்த்துக்கிட்டு நம்ம இந்த லெட்டர்ஸ்க்கெல்லாம் ஃபார்ம் பண்ணாலே போதும். ஓகேவா? இப்போ நமக்கு தேவை ஃபஸ்ட்டு எம்மு. எம்மு இங்கே இருக்குது,
எம்முக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம மேலே பார்த்துக்க வேண்டியதான். எல் அவ்வளோதான் முடிஞ்சு. ஓக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்குது ஓ, அப்போது செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குது என், ஓகேவா? அந்த எண்ணை அப்படியே எழுத வேண்டியதான். இங்கே யூ இருக்குது, யூ வந்து இங்கே தேர்ட் பிளேஸில் இருக்குது, ஸோ அங்கே வந்து டி வரும், ஓகேவா? அடுத்தது வந்து எல், எல் வந்து ஃபோர்த்து பிளேஸில் இருக்குது, இங்கே கே இருக்குது ஃபோர்த்து பிளேஸுக்கு நேராக, கே, ஓகேவா? அடுத்தது வந்து டி, டி வந்து லாஸ்ட்டில் இருக்குது, அப்போது லாஸ்ட்டில் நமக்கு இங்கே சி இருக்குது, சி அப்படி எழுத வேண்டியதான். அடுத்தது ஐ, ஐ வந்து இங்கே லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது பிளேஸில் இருக்குது, அப்போது லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது பிளேஸில் நமக்கு ஹெச் இருக்குது, அது எழுத வேண்டியதான், ஓகேவா? அடுத்தது என், என் வந்து லாஸ்ட்டில் இருக்குது, அப்போது லாஸ்ட்டில் இருக்கிறது எம், அதை எழுத வேண்டியதான், ஓகேவா? ஜி வந்து இங்கே இருக்குது, ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர்த்து பிளேஸில் இருக்குது, ஃபோர்த்து பிளேஸில் நமக்கு எஃப் இருக்குது, அதை நம்ம எழுத வேண்டியதான், ஓகேவா? இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம ஏபிசிடி போயிட்டு இதுக்கெல்லாம் குழப்பறதுக்கு தேவையில்லை. ஒருவேளை மாறி மாறி வேறு ஏதாவது இருந்துச்சு, இதில் இருக்கிறது சம்மந்தமே இல்லாமல், இதில் இந்த கொடுத்துருக்க வேர்ட்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஏபிசிடி போய் செக் பண்ணலாம். இல்லைனா நம்ம இப்படியே வந்து கோட் கண்டுபிடிச்சி நம்ம வந்து டிகோட் பண்ணி போட வேண்டியதான், ஓகேவா? அப்போது ஆன்சர் என்னென்னா எல் என் டி கே சி ஹெச் எம் எஃப், ஓகேவா? இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறதுக்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்குது, ஓகே? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் பார்த்துடலாம், ஓகே? இந்த க்வெஸ்சன் பாருங்கள், இந்த க்வெஸ்சன் வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும், ஓகேவா? இப்போ வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து ஆர்எஃப் யூவி கியூஎன் பிசி அப்படின்னு சொல்லி கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மெடிசனுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், ஓகேவா? எப்போவும் போல் நம்ம ஃபஸ்ட் லெட்டர் ஃபஸ்ட் லெட்டரை செக் பண்ணலாம், ஓகேவா? இங்கே சி இருக்குது, பட் இங்கே ஆர் இருக்குது, அடுத்தது எல்லாமே மாறி மாறி தான் இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இங்கே ஆர் இருக்குது, இங்கே சி இருக்குது, இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு சிஏயும் ஆரையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்கன்றது தெரிஞ்சு போச்சு, ஓகேவா? சேம் நம்ம அதே மாதிரி இதையும் லாஸ்ட்டையும் இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கலாம், ஓகேவா? ஈ இந்த எம் வந்து அங்கே போயிடுச்சு, ஓகேவா? இப்போ நடுவில் உள்ளது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஓ எம் பி யூடிஇன்னு இருக்குது, இங்கே எஃப் யூவி கியூஎன் பின்னு இருக்குது, ஓகேவா? இந்த ஓக்கும் எஃப்புக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஓ இங்கே இருக்குது, எஃப் அங்கே இருக்குது, சம்மந்தமே இல்லை. எம்முக்கும் யூக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எம் இங்கே இருக்குது, எம் இங்கே இருக்குது, யூ வந்து இங்கே இருக்குது. ஸோ நிறையா லெட்டர்ஸ் தாண்டி வருது, அப்படிலாம் நமக்கு க்வெஸ்சன் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். யோசித்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதி அதுக்கு அடுத்த அடுத்த லெட்டர்ஸை வந்து எழுதியிருக்காங்க. இப்போது இதை ரிவர்ஸில் நம்ம எழுதி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆர் சி அப்படியே எழுதி இதை நடுவில் இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. இடியுபிஎம்ஓ ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோட அடுத்த அடுத்ததை எழுதியிருக்காங்க. வேணால் பாருங்களேன், இக்கப்புறம் எஃப் டி யூ யூவி பிக்யூ எம்என்ஓபி, அவ்வளோதான், புரிஞ்சு போச்சா? அதாவது நம்ம கொஞ்சம் யோசித்து தான் பண்ணணும். இந்த ஏதாவது சம்மந்தப்படுத்தின லெட்டர்ஸ் வந்து எங்கே வருது அப்படின்றது நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக உள்ளதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஓக்கு அப்புறம் முன்னாடி உள்ளது பின்னாடி உள்ளதெல்லாம் யோசிக்கணும். பி கியூ இல்லைனா பிக்கு ஓக்கு முன்னாடி உள்ளது பி, இந்த சைடு உள்ளது என், அப்போது அந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து இதில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, அந்த அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது எங்கே இருக்குது, எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஓவை எடுத்துக்கோங்க, ஓக்கு முன்னாடி என்ன இருக்குது, என்ஓ, பின்னாடி வந்து பி வரும், ஓகேவா? அப்போது என்பி, ஓக்கு ரிலேட்டடாக என்பி இருக்குது அப்படின்னா அது எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, ஓகேவா? இப்போ எம், எம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல் இருக்குது, என் இருக்குது, அதுக்கு ரிலேட்டடாக உள்ளது ஏதாவது இங்கே வந்திருக்கான்னு பார்த்தா சேம் இங்கே வந்திருக்கு. ஸோ ஒரு ஆர்டரில் வருது. இப்போது பிக்கு நம்ம முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கியூ இருக்குது, ஓ இருக்குது, அப்போது கியூ வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்மளை ரிவர்ஸ்லேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கணும். ஃபைன் பண்ணிவிட்டு அது முன்னாடியா பின்னாடியா, முன்னாடி உள்ளது எழுதியிருக்காங்களா பின்னாடி உள்ளது எழுதியிருக்காங்களா அப்படின்றத நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம், ஓகேவா? அந்த மாதிரி தான் இந்த க்வெஸ்சன். இப்போது நம்ம எடுத்து எழுத வேண்டியதான் ஆர், இக்கப்புறம் உள்ளது எஃப், டிக்கப்புறம் உள்ள லெட்டர் வந்து யூ, யூக்கப்புறம் வி வரும், பிக்கப்புறம் என்ன வரும், பிக்கப்புறம் கியூ வரும், எம்முக்கப்புறம் என்ன வரும், என் வரும், ஓக்கு அப்புறம் என்ன வரும், பி வரும், சி. சேம் இந்த கோடு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம சேம் அதே மாதிரி இதையும் பண்ண போகிறோம். இஏயும் எம்ஐயும் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிக்கலாம். என் ஐ
CIDE ஓகேவா எடுத்து எழுதிட்டோம் விசிபிள் ஆகலன்னு நினைக்கிறேன் சாரி ஓகே இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா NICIDEM ஓகேவா இப்போ நம்ம லாஸ்ட் லெட்டரையும் ஃபஸ்ட் லெட்டரையும் அப்படியே வச்சுக்கிட்டு இதுக்கு அடுத்தடுத்து உள்ளதை எழுத போகிறோம் அவ்வளோதான் எல்எம் என்னுக்கு அப்புறம் என்ன வரும் ஓ ஐஜே சிக்கு அப்புறம் டி ஐஜே டிக்கு அப்புறம் இக்கு அப்புறம் எஃப் அவ்வளோதான் ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா இஓஜே டிஜே இ எஸ் அவ்வளோதான் ஆன்சர் ஓகேவா புரியும் நினைக்கிறேன் ஓகே புரியும் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ கோடிங் டிகோடிங்கை பொறுத்தவரையும் வந்து ரெண்டு மாடல் பார்த்துருக்கோம் ஒன்று ரீஅரேஞ்ச்மெண்ட் ஒன்று வந்து ரிப்ளேஸ்மெண்ட் ரெண்டுமே வந்து புரியும் நினைக்கிறேன் ரெண்டுலேயுமே 4-4 எக்ஸாம்பிள்ஸ் கிட்ட பார்த்துருக்கோம் இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை வேறு மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட நெக்ஸ்ட்டு மெத்தட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்